யாரு இந்த ஆண்டியா? சரி, ரவுண்ட்ல நீ அவங்கள குத்தண்ணா. யாரு அது? ஆம்பளை பொம்பளை அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த பொம்பளை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துற. அன்பு, இன்னைக்கு என்ன முத ராத்திரின்னு சொன்னாங்க? உன் புருஷன் வெளியே கட்டில் போட்டு படுத்திருக்காரு. என்ன, வெளியவே தானா? ஆமாண்டி, வெளியதான். விடிய ஒடி வந்து பாத்துட்டு போங்க. வெளியதான், விடிய ஒடி வந்து பாத்துட்டு போங்க. பத்து பேர் இருக்காங்கடி. அடிங்கு விளக்கு சத்தியமான குடும்ப. எப்படி இவ்ளோ பெருசா இருக்கு? ஆமாண்டி, எனக்கும் அதான் டவுட். நானும் எத்தனையோ பேர் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்தது இல்ல. நான் ஒரு போட்டோ காட்டுறேன், அத அப்படியே ரெடி பண்ண முடியுமா? காமிங்களே, இந்த பாரு. யாரு இது? யாரு இது? அந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்ட துயின்னு வந்துட்டேன். ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, இத்தனை வச்சிருக்கானே. இத்தனை இருக்கா? எனக்கு இப்ப அத கையில வச்சுக்கணும் போல இருக்கு. எனக்கும் இன்னைக்கு அதை பாக்கணும் போலவே இருக்கு. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசை. நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். என்ன சொன்னாலும்? உங்களையா? கொஞ்சம் கவனமா போ பசூர். சாரி சார். ரெண்டு பலாப்பழத்தோட வெயிட்ட உன் தோல்ல தூக்கிட்டு சுத்துறேன்னு நல்லா தெரியுது. அது என்னமோ சரிதான் சார், ஆனா உங்களை பாக்கும் போதுல எனக்கு உள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறத அறுத்து போடணும் போல. ஹஸ்பண்ட் டிரைவர் மூணு பேரும் ஜீப்ல. பின்ன குண்டா இருந்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸ். கொஞ்சம் குனிஞ்சு பாரு, போர்வைக்குள்ள துடிக்கிறியா மன பிள்ளைங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோண்டா. என்ன கேட்டிருப்பான்? சரி ரமேஷ், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நைட்டு நானே பண்றேன்டா. பிரெக்னண்டா இருக்கேன், அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. சூப்பர், இன்னும் ரெண்டு மூணு சேர்த்து போட்டுங்க. உங்க அப்பா நெஞ்சு வேலையால அப்படியே துடிச்சிருக்கா சொல்லு. நான் பிரெக்னண்டா இருக்கேன், அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காருடா. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கு என்னடா அப்படி தனியா இருக்குமே அப்படி எதுவும் ஃபீல் ஆச்சுன்னா
எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ டே பாஸ்கர் தானே நீ? சிஸ்டர் எப்படி தெரியும்? அதான் பேர் பச்சா சேவ் பண்ணி வச்சிருக்கானே. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி ஏண்டா பாவரே கால சுளுக்கோ இல்ல தாப்பை நடனம் பரதமோ? வேறத இருக்க வேண்டிய வயசுல பரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் காலு ரெண்டு கட்டின்னு பேரு மேலே ஆயிடும். தன் வாலிப வயதில் இருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ரெட் கலர் சுடிதார் நல்லா இருக்குல்ல? ரெட்டா? எந்த ரெட்? நான் ஒன்னும் பாக்கலையா? சும்மா சொல்லுடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெட்டோட கிரீன் நல்லா இருக்கு. முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? சொப்பன சுந்தரி நான் தானே. நான் சொப்பன கொஞ்சம் அன்பதான கேட்டேன். என்ன நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? கட்டல்ல சத்தம் வரும், கட்டல்ல சத்தம் வரும். ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சு. வெள்ள ஃபிகரா ரிச் கேலா, பாத்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. எங்க அப்பா பேரு சொல்லு மச்சா. எங்க அப்பா பேரு சொல்றா மச்சா. எங்க அப்பா மச்சா போகணு. இதான் டென்ஷனா? பெட்டை தூக்கி குப்பையில போடு, கீழே தரையில உட்காந்துக்கிட்டு செய்யலாமே. அண்ணாத்தே அண்ணாத்தே வர்றேன், அதிரடி சர வெட்டி தெருவெங்கும் வீசு.